போன வாரம் நடந்த யாகத்தில் குருநாதர் வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஞானம் கொடுத்துருந்தார். மெயினாக யாகத்தை பற்றி சொல்லும்பொழுது குருநாதர் சொன்னார், யாகம் வந்து எவ்வளவு லாபகரமான விஷயங்கிறத வந்து வர்ணிக்கக்கூட முடியாது. இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சிரும், ஆனால் யாகம் கிடைக்காது. யாகம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ அதனால் வந்து எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ யாகத்தை வந்து உற்றாதீங்க, யாகம் செய்யுங்க. அதே மாதிரி வந்து குருநாதர் சொன்னார், நான் நைட்டு முழுக்க என்னுடைய தவம் வந்து தினசரி போயிட்டே இருக்குது. காலம்பரம் 6 மணிக்கு நான் தூங்குறேன். ஸோ அதனால் நான் யாகத்தில் வந்து உட்காரும்பொழுது சில சமயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சொன்னார், 1:30 மணிக்கு வந்து யாகம் செய்கிறேன் மத்தியானம். காலம்பரை ஜென்ரலாக யாகம் காலம்பரை செய்யணும், பட் ஆனால் 1:30. ஆனால் நீங்கள் வந்து ஒரு யோகியோடைய ஆசிரமத்தில் இருக்கீங்க. யோகியோடைய ஆசிரமத்தில் 24 மணி நேரமும் இறைவன் இருக்கார். ஸோ குருநாதர் ஏன் லேட்டாக வராருன்னு யோசிக்காதீங்க. குருநாதர் எப்பொழுதுமே தவத்தில் இருக்காருங்கிற விஷயத்தை யோசிங்க. நீங்களாம் குருநாதர் சொன்னார், நீங்கள் சில சிஷ்யர்கள் வந்து என்னுடைய தீர்க்க ஆயுட்கள் காலத்திற்காக வந்து நீங்கள் ஆவுத்தி போட்டிருக்கீங்க. நிறையா வேத மந்திரத்தினால் நீங்கள் ஆவுத்தி போடுறீங்க. உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுடைய ஆவுத்தி, உங்களுடைய பிரார்த்தனை மூலமாக மட்டுமே வந்து என்னுடைய இப்போ ஆயு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி நான் என்றைக்கோ செத்துருக்க வேண்டியது. ஆனால் வந்து நீங்கள் போடுற ஆவுத்தியோடைய பலன், இப்போ நீங்கள் ஒரு சுப கர்மத்தை வந்து நினச்சி ஆவுத்தி போடுறீங்கன்னா அதற்கான பலன் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் வந்து உண்மையான சாதகனாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் உண்மையான தபஸ்வியாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் தவம் செய்யலைன்னா சும்மா ஆவுத்தி போட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ தவம் செஞ்சு அந்த தவத்திற்கு ஏற்ற ஆவுத்தி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய சகல சுப இச்சைகளும் இறைவன் பூர்த்தி செய்வார். அதே மாதிரி வந்து நான் இங்கே இருக்கேன், போன வாரம் ஒருத்தர் வந்திருந்தார், யூஎஸ்ஏலேருந்து வந்திருந்தார், என்னை பார்க்காமலே போயிட்டார் ரிட்டனு. ஆனால் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை, என்னை பார்க்க முடியலன்னு. யாகத்தில் நான் எல்லாரையும் வந்து இங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தரிசனம் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஆனால் என்னை தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து சில பேர் வெளிநாட்டிலேருந்து வரீங்க, சில பேர் பெங்களூர்லேருந்து வரீங்க, சென்னையிலேருந்து வரீங்க, டெல்லியிலேருந்து வரீங்க, பார்க்க முடியல குருநாதரை. பார்க்க முடிஞ்சால் அது வந்து உங்களுக்கான ஒரு லக்கு. பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, யாகத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ ஞானம் கேட்குறீங்களோ அதுவே போதுமானது. அதை போய் நீங்கள் வீட்டில் ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி நனுங்க. ஏன்னா வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு நிமிஷத்திற்காக ஒரு குருவுடைய தரிசனம் கிடைச்சா கூட அதற்கு ஈடு இணை இல்லை. ஏன்னா அந்த குரு வந்து பல்லாயிரக்கணக்கான ஜென்மங்களாக தவத்தில் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு குருவோட தனியான பர்சனல் டைம் எதிர்பார்க்காதீங்க. பர்சனல் டைம் கிடச்சிது, நீங்கள் வரீங்க, பர்சனல் டைம் நான் கொடுக்குறேன்னா அது வேறு விஷயம், அது உங்களுடைய லக்கு. எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து வேணும்ட்டே அவாய்ட் பண்ணலை. எனக்கு டைம் இருக்குது, நான் திடீர்னு தியானத்தில் வந்து உன்னுடைய தியானம் வருது, சரி வாப்பான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்றேன்னா அது வேறு விஷயம். பட் நான் கூப்பிட முடியல, நீங்கள் வந்து யூஎஸ்ஏலேருந்து வரீங்க, அமெரிக்காலேருந்து வேற எங்கேருந்தோ வரீங்க, கூப்பிட முடியலன்னா அதுக்கு தப்பாக நினச்சிக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா, யாகம்னாலே சமாதி அடைந்த யோகி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல மட்டுமே யாகம், வேற எந்த இடத்துலையும் யாகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாகத்திற்கு அர்த்தமே சமாதி அடைந்த யோகி, அவர் தான் ஆதாரம். அப்புறம் வந்து குருநாதருடைய பார்வையில் வந்து எல்லோருமே வந்து அவருடைய பெற்றெடுத்த மகன் பெற்றெடுத்த மகள் மாதிரி தான். குருநாதருடைய கண்ணோட்டத்தில் ஒரு ரிஷிக்கு வந்து தன் சொந்தமாக பிறந்த மகன் மகள் இருந்தாலும் சரி, சிஷ்யர்கள் இருந்தாலும் சரி, குருநாதருடைய கண்ணோட்டத்தில் பாகுபாடு கிடையாது. உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, அவர் வந்து ரிஷியோடைய பையனால் அவர் ஸ்பெஷலாக இருக்கார் குருக்கு, நான் வந்து சிஷ்யனாக இருக்கிறதுனால நான் ஸ்பெஷலாக இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்களே தவிர, ஆனால் குருவோடைய பார்வையில், ஏன்னா குருவோடைய பார்வை வந்து இறைவனுடைய பார்வை. இன்ஃபேக்ட் ரிக்வேதத்தில் இறைவன் சொல்கிறாரு, குருநாதர் இறந்துட்டாருன்னா பெற்றெடுத்த மகனோ மகளோ இல்லாத தருணத்தில் அந்த சிஷ்யன், யார் வந்து குருவுடைய சிஷ்யனோ அவன் வந்து, இல்லாட்டி அவள் வந்து சேர்ந்து வந்து குருநாதருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணணும். அவ்வளோ ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இறைவன் கொடுக்குறார் வேதத்தில். இன்றைக்கி வந்து குருநாதர் சொல்கிறாரு, இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, இறைவன்
இறைவனை பற்றியான ஒரு அறிமுகம் யாருக்குமே இல்லை. இறைவன் இல்லாத, இறைவனை பற்றி அறிமுகம் இல்லாத தருணத்தில் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட இறைவனை நம்ம பூஜை செய்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவிலில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலையின் மூலமாக, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஸ்லோகத்தால் மனிதனால் உருவாக்கப்பட்ட இறைவனை மனிதன் இன்னைக்கு வந்து கும்பிடுறான், சாமி கும்பிடுறான். அதை ஆனால் மனுஷனால் உருவாக்கப்பட்ட சாமியை வந்து சாமியை நினச்சி கும்பிடுறான். ஸோ அதான் வந்து குருநாதர் சொல்கிறாரு, வேதத்தில் வந்து இறைவன் சொல்கிறாரு, பிரஜாபதே துவதேதா அந்யோ அந்யோம் ந அந்யஹ. அந்த இறைவனை தவிர வேறு எந்த இறைவனையும் நீ ஏன் பூஜை செய்கிற? எந்த இறைவன் இந்த உலகத்தை படைத்தாரோ அந்த இறைவனை தவிர வேறு எந்த இறைவனை நீ பூஜை பண்ணுற? நீ பண்ணனா அது ஒரு நீ மகா பாவி. ஸோ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, தினசரி நீ வந்து சந்தியா உபாசனை செய்கிற, பட் அந்த சந்தியா மந்திரத்து மேலே உனக்கு தியானமே கிடையாது, உட்கார்ந்து யோசிக்க மாட்டேங்கிற. தினசரி உட்கார்ந்து இப்போ ஒரு மந்திரம் இருக்குன்னா, விஸ்வாணி தேவ இருக்குன்னா, அந்த மந்திரத்து மேலே வந்து தியானம் செலுத்து, அந்த மந்திரத்து மேலே யோசி, திருப்பி திருப்பி யோசி, இதனுடைய தாத்பரியம் என்ன, ரகசியம் என்ன, இது எதற்காக இறைவன் இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு, யாருக்கு இதனால் யூஸ், இந்த மாதிரி யோசி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, ஒரு குருநாதருடைய ஒரு சிஷ்யை வந்து அம்ரித்சரில் வந்து படிக்கிறா, காலேஜில் ஃபஸ்ட் மார்க்கு எம்பிஏயில். ஸோ குருநாதருக்கு வந்து திடீர்னு சிரிப்பு வந்தது. குருநாதர் என்ன சொன்னார்னா, அந்த பொண்ணுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சொல்கிறாரு, எனக்கு வந்து திடீர்னு என்னுடைய தம்பியோட நினப்பு வந்துடுது, என் தம்பி வந்து ரொம்ப பெரிய ஃபிலாசபராக இருந்தான், அவங்ககிட்ட வந்து அவனுக்கு நாங்கள் வந்து பொண்ணு பார்த்துருந்தோம் வீட்டில், எந்த பொண்ணும் செட் ஆகலை அவனுக்கு, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா உனக்கு என்ன பிரச்சனை, பொண்ணு நல்லா தானே இருக்கா, எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு நான் கேட்கும்பொழுது சொன்னான், பொண்ணுலாம் நல்லா இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லைண்ணா, ஆனால் படிப்பில் வந்து அவள் பாரு ஃபஸ்ட்டு வரல, படிப்பில் பாரு செகண்ட் கிளாஸு தேர்ட் கிளாஸ் வாங்கியிருக்கா, அதனால் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு நான் கேட்டபொழுது சொன்னான், ரொம்ப அருமையான பதில் சொன்னான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வந்திருக்காள், அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைவு வந்துடுது. என்ன சொன்னான்னா, எந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வராளோ அந்த பொண்ணு தான் நான் மனைவியாக கட்டிக்க விரும்புகிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய பெண்ணுக்கு வந்து அவளுடைய தியானம் வந்து படிப்பில் மட்டுமே இருந்திருக்க முடியும், செகண்டு கிளாஸ் தேர்ட் கிளாஸ் வரக்கூடிய பெண்களுடைய தியானம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் முதல் மதிப்பெண் எடுக்கிற பாரு, அந்த பொண்ணுடைய தியானம் வந்து படிப்பில் மட்டுமே இருந்திருக்கும், வேறு எந்த ஒரு விளையாட்டுலேயோ இல்லாட்டி வேறு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காது, அந்த மாதிரி ஒரு பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு என் தம்பி சொன்னான், மிகச்சிறந்த வார்த்தை அது, நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு பெண்மணி முதல் மதிப்பெண் எடுக்கிறாளோ அவளுடைய தியானம் படிப்பில் மட்டுமே இருந்திருக்கும், அவளுடைய தியானம் வந்து பாய் ஃப்ரெண்டோட பேசுறது இல்லாட்டி வெளியில் போய் சுற்றுறது சினிமா பார்க்குறதுல இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் எங்கள் என் தம்பி சொல்லி, அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல மனைவி கிடச்சா அப்புறம் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குருநாதர் சொன்னார். ஸோ அதான் குருநாதர் சொன்னார், படிப்பு மேலே கவனம் செலுத்து, நீ வந்து வேதத்து மேலேயும் கவனம் செலுத்தணும், படிப்பு மேலேயும் கவனம் செலுத்தணும். இந்த டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, கேம் விளையாடுறது, அப்புறம் இங்கே இருக்கிற பேச்சு அங்கே பேசுறது, அங்கே இருக்கிற பேச்சு இங்கே பேசுறது, இந்த மாதிரி பண்ணால் வாழ்க்கை நாசமாயிடும், படிக்கிற வயசில் ரொம்ப படிப்பில் வந்து கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா, ஒரு குருவுடைய ஆசிரமத்துக்கு நீ வந்துட்ட யாகம் செய்கிறதுக்காக, ஒரே ஒரு செகண்டுக்காக குருவுடைய தரிசனம் கிடச்சிருச்சுன்னா, அது வந்து இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தையும் விற்று அந்த சொத்தை வந்து பணமாக மாற்றி அதை தானமாக அந்த குரு கொடுத்தா கூட அதுக்கு மிகையாகாது. அப்படி ஏன்னா அந்த சமாதி அடைந்த அந்த சரீரத்துடைய விலை மதிப்பற்றது. ஆனால் உங்களுக்கு அது புரியல, ஒரு சமாதி அடைஞ்ச யோகி ஒரு குருவுடைய தரிசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, இதோடைய வேல்யூ வந்து ஒன்லி வேதத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் குருநாதர். அப்புறம் குருநாதர் சொன்னார்னா, குருவுடைய தரிசனம், நீ வந்து ஒரு குருவை வந்து தரிசனம் பண்ணிட்டேன்னா, குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது, குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அந்த குருவுடைய தரிசனம் வந்து உன்னை காப்பாற்றும், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டும்பொழுது அந்த குருவுடைய தரிசனம், நீ பண்ண தரிசனம் வந்து உன்னை காப்பாற்றும், இது எல்லாமே வேத ரகசியம். இன்னொரு விஷயம் சொன்னார் குருநாதர், ஒரு உண்மையான சிஷ்யன் கிட்ட இருக்கிற எல்லா சொத்து,
எல்லா ஞானம், எல்லா விதமான சொந்த பந்தம் எல்லாமே வந்து குருவுடைய தானம். குரு வந்து அந்த சிஷ்யனுக்கு கொடுத்த தானம். உண்மையிலேயே அந்த சிஷ்யனுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் குருவோட அருளால் அந்த சிஷ்யனுக்கு எல்லாமே கிடைச்சது. இதுதான் உண்மையான வேத சத்தியம். இது வந்து நான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த விஷயம். இது வந்து 100% நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம். தகுதியற்ற என்னை போல தகுதியற்றவனுக்கு கூட எல்லாத்தையும் கொடுத்தவர் என் குருநாதர். என் குருநாதர்னா நான் இது வந்து ஒரு என் குருநாதர்கிட்ட வாங்கங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணல, பட் உண்மையிலேயே வேத வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த குரு வந்து அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னா ஸ்ரத்தை வேணும், குரு மேலே இறைவன் மேலே அன்பு வேணும், இறைவன் மேலே பாசம் வேணும். அது இல்லைனா வந்து நமக்கு கிடைச்சது எல்லாத்தையும் இறைவன் ஒரு செகண்டில் பிடிக்கின்றவர். அப்புறம் வந்து குருநாதர் சொன்னார், சேவை, குருநாதருக்கு சேவை செய்கிறது வந்து குருவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சேவை செய்யணும். உன்னுடைய ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ சேவை செய்யக்கூடாது. ஓ மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நீ சேவை செஞ்சேன்னா அது பேர் சேவை கிடையாது. குருநாதருடைய விருப்பம் என்னவோ அதை நீ தெரிஞ்சுட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நீ சேவை செய்யணும். அதான் சொன்னார், இப்போ நான் இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் பாரு, வந்தான் ஒரு சிஷ்யம், வந்தான் ரெண்டு பேர் வந்தாங்க. ஜூன் மாதம், ஜூன் மாதத்தில் இங்கே 40 டிகிரி வெயில், பூர்ணாவதி டைமில் வந்து இங்கே 25 ஹோமகுண்டா எரியுது, அவ்வளோ ஹீட். இங்கே பார்த்தான் என்ன குருநாதருக்கு இவ்வளோ ஹீட்டு, நம்ம எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தான். யோசிச்சான், மேலே பாரு நீங்கள் இப்போ ஜூலையில் வரீங்க, மேலே ஏசி மாட்டி விட்டு போயிட்டான். என்ன ஒன்றுமே கேட்கல, அவனே ஃபோன் பண்ணான், அவன் தம்பிக்கு ஃபோன் பண்ணான், 60,000 ரூபா பணம் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து, குருநாதா இந்த மாதிரி பிளானு, உங்களுக்கு தலைக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏசி போட்டு விட்டா இங்கே ஹீட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன ஓகேப்பா ஆசீர்வாதம் சொன்னேன், அவனே மாட்டி விட்டு போயிட்டான். இதுதான் வந்து எனக்கு என்ன தேவை, நான் கேட்கல எனக்கு ஏசி வேணும்னு, அவனுக்கே தோணி குருநாதருக்கு வேர்க்குது, ஹோமம் நடக்குது, 100 பேர் 200 பேர் உட்காந்து ஹோமம் செய்கிறாங்க இந்த இடத்துல, அவ்வளோ ஹீட் வந்து குருநாதர் மேலே படுது, அவர் குருநாதர் கொஞ்சம் ஹைட்டில் உட்காந்துருக்காரு, அவர் மேலே இவ்வளோ ஹீட்டு வருதுன்னு அவனுக்கே புரிஞ்சு அவனுக்கு ஐடியா வந்தது. தலைக்கு மேலே லைட்டாக சின்னதாக ஒரு ஏசி மாட்டி விட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவனே ஏசி மாட்டி விட்டு பண்ணிட்டு போயிட்டான். இந்த மாதிரி சேவகன், இப்போ உங்களை மாதிரி சில சேவகர்கள்னால குருவுக்கு வந்து ஆத்ம திருப்தி ஜாஸ்தி, குருவுக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே கிடையாது. நான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குருநாதர் சொல்கிறார் எனக்கு எந்த பண பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீங்கள் எனக்கு சேவை செய்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்றைக்குமே எனக்கு பணம் கொடு, எனக்கு தானம் கொடுன்னு கேட்டதில்லை, நீங்களே எனக்கு டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி குருவை நீங்கள் டேக் கேர் பண்ணிங்கன்னா இறைவன் உங்களை டேக் கேர் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொன்னார். அப்புறம் குருநாதர் என்ன சொன்னார்னா, சுவாமி தயானந்தரை பற்றி சொல்லும்பொழுது, சுவாமி தயானந்தர் வந்து இல்லைன்னா, சப்போஸ் சுவாமி தயானந்தரோட பிறப்பு இல்லாமல் போயிருந்தா வேதம் இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா சுவாமி தயானந்தர் தான் வேதத்தை இழுத்து பிடிச்சவர். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான காரியங்கள்லாம் பண்ணிட்டு போனார் சுவாமி தயானந்தர். நானும் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் இந்த கலியுகத்தில், இந்த சமயத்தில், வேதம் இல்லாத சமயத்தில் நானும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கேன். குருநாதர் வந்து எதுக்காக இந்த விஷயம் சொன்னார்னா, ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், திடீர்னு என்னை எழுப்பி விட்டு கேட்டார் அந்த புத்தகத்தை படிச்சியான்னு கேட்டார். ஆ சாமி, நான் படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன என்ன படித்த அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்ன சொல்கிறதுன்னு புரியல திடீர்னு, நான் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன். அப்புறம் வேறு ஒரு 100 சிஷ்யங்களை எழுப்பி வச்சு கேட்டார், அந்த புத்தகம் படிச்சியா, எவ்வளோ பேஜ் படிச்சிருக்கா, என்னென்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேட்குறாரு குருநாதர். ஸோ அதான் குருநாதர் சொன்னார், புத்தகம் எழுதுறது வந்து என்னுடைய கடமை, படிக்கிறது வந்து உன்னுடைய கடமை. நீ படிக்கலைன்னா அதோட நஷ்டம் உனக்கு தான். ஒரு தவத்தில் இருக்கிற குரு வந்து இவ்வளோ தவம் செஞ்ச பிறகும் சமயத்தை ஒதுக்கி ஒரு புத்தகம் எழுதுறாரா, அந்த புத்தகத்தை நீ படிக்கலைன்னா நீ என்ன சிஷ்யம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் குருநாதர். அப்போ தான் தயானந்தரை பற்றி பேச்சு வந்தது. அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, வேதம் வந்து புத்தகம் கிடையாது. இப்போ நான் எழுதின புத்தகத்தில் கூட அது புத்தகம் வேதம் கிடையாது, அது வேதத்தின் ஞானத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகம். அந்த புத்தகம் படித்தா உனக்கு வேதத்தில் என்ன இருக்குங்கிற ரகசியங்கள் புரியும். ஆனால் வேதம்ங்கிறது இப்போ நீ வந்து உட்கார்ந்து கேட்குற பாரு, என் முன்னாடி என் உள்ளிருந்து புறப்படும் அந்த ஞானமே வேதம் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். அப்புறம் வந்து குருநாதர் சொன்னார், நான் வந்து சமாதி அடைஞ்ச பிறகு, சமாதிக்கு முன்னாடி நான் வேதத்தை தொட்டது கூட கிடையாது, சமாதி அடைஞ்ச பிறகு சமாதியில் வேதம் தோன்றிவிட்டது.
இம்மீடியட்டாக நான் என்ன சொன்னேன்னா, சமாதி அடைஞ்ச அதே பொழுதில் வந்து என் கண்ணு திறந்தது. என்னோடய சிஷ்யம் எதிர்த்தில் எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தான். அவனை கூப்பிட்டேன், டே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். நேராக இங்கேருந்து அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல நாலு வேதம் பிரிண்ட் ஆகி இருக்கும் புக்கு, அந்த நாலு வேதத்தை கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். என்னடா சாமி திடீர்னு இவர் வேதத்தை பற்றி பேசுகிறாருன்னு அவனும் யோசித்தான். ஏன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே தோன்றிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னா நான் திருப்பி அத்தியாயம் பண்ணணும், அதனால் நான் புத்தகத்தை வாங்கி படித்தேன் அப்படின்னு சொல்ல சொன்னார். அப்புறம் வந்து குருநாதர் என்ன சொன்னார்னா, அபூருஷ்ய ஞானம், இந்த ஞானம் வந்து இறைவன் உள்ளுக்குள்ளே வந்து அந்த அந்த ஞான ரசத்தை வந்து உள்ளுக்குள்ளே வழங்குறார் சமாதியில். எனக்கு வந்து வேதத்தை என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுக்கவே இல்லை. என் குருநாதர் வெறும் யோக தரிசனம் மட்டும்தான் படித்தார். ஆ, என் குருநாதர்கிட்ட நான் சேர்ந்ததில் ஒரு பெரிய புண்ணிய காரியம் என்ன ஆச்சுன்னா, அவர் மிகச்சிறந்த தவஞானி, தபஸ்வி. 24 மணி நேரம் தவத்தில் இருப்பார், நானும் 24 மணி நேரம் தவத்தில் இருந்தேன். ஆனால் என் குருநாதர் எனக்கு வேதம் சொல்லித்தரல. எனக்கு வேதம் சொல்லித்தந்தது என்னுடைய பரம குருவான பரமேஸ்வரன் அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். அப்புறம் வந்து கர்ப்பதானம் சமஸ்காரம் அன்னைக்கு ஒருத்தங்க, ஒரு கப்பல் கல்யாணம் இருந்தது, அவங்களுக்காக பண்ணி வச்சார். அப்போ தான் சொன்னார், அப்சவ்யா தனுஹு, தாய் தந்தைக்கு மாமனார் மாமியாருக்கு பெரியவங்களுக்கு சேவை செய்யாத உடம்பு வந்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு தோஷம் வரும், பிள்ளைகள் சரியாக பிறக்காது. பிள்ளைகள் பிறக்காது இல்லாட்டி பிறந்தாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் அந்த தோஷத்துலேருந்து விலகி நிற்க வேண்டும். பெரியவங்களுக்கு சேவை செய், குருநாதருக்கு சேவை செய், எப்பெல்லாம் முடிஞ்சதோ யாகம் செய் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அப்புறம் வந்து குருநாதர் சொன்னார், உங்களுடைய கண்ணோட்டத்தில் குருவுடைய இப்போ என்னை பற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னுடைய தஸ்வீரர்னா என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பிக்சர், உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்னுடைய பிக்சர் எப்படின்னா, உன்னுடைய சமஸ்காரம் எப்படியோ அதே மாதிரி தான் நீ என்ன பார்ப்ப. சப்போஸ் உன்னுடைய சமஸ்காரம் பூர்வஜன்ம சமஸ்காரத்தில் வந்து நீ ஒரு பாவி, நீ ஒரு காமி, நீ ஒரு குரோதி, நீ ஒரு லோபி, லால்ச்சி, கிரீடி, கிரீடியான பர்சன்னா, நீ குருநாதரை அதே மாதிரி தான் வரைஞ்சி பார்ப்ப மனசில். ஸோ என்ன வந்து உன்னுடைய பூர்வ சமஸ்காரங்கள் மூலமாக நீ வந்து எடை போடுவாய். ஆனால் ஒரு குருவுடைய ரியாலிட்டி உனக்கு என்னன்னு தெரியாது. குருவோட ரியாலிட்டி வந்து நீ தபஸ்வியாக மாறின பிறகு தான் தெரியும், ஆஹா இவர் தான் குருவா. அதான் குருநாதர் வந்து ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க, அவங்க வந்து ஐ திங்க் 45 வருஷமாக சின்ன பிறந்ததுலேருந்து குருநாதரோட சிஷ்யை. திடீர்னு கண்ணை திறந்தார் யாகத்தில், திறந்துட்டு பாரு அந்த பொண்ணு என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரியும் மனசில். இப்போது எல்லாரையும் மற்ற ரெண்டு மூணு அக்காக்கள்லாம் கூப்பிட்டு குருநாதர் பேச சொல்கிறாரு, பஜன் பாட சொல்கிறாரு, என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு யோசிச்சுட்ருக்காவ அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் சிரித்தாங்க, இல்லைம்மா உன்னை நான் வந்து ரொம்ப நாளாக உன்னை மறந்துட்டேன், இன்றைக்கி வந்து நீ வந்து இங்கே வந்து என் முன்னாடி உட்காந்து பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. அந்த அக்கா வந்து டாக்டராக இருக்காங்க, ரொம்ப மிகப்பெரிய தபஸ்வி. நிஜமாகவே நானே பார்த்து வியந்த ஒரு தபஸ்வினா, தினசரி 3 மணிக்கு எழுந்து தவம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க. இப்போ நிறைய பேர் கேட்பாங்கல்ல, விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப தரிசனம், இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயம் உண்மையிலே சொல்லப்போனால். இதெல்லாம் இந்த அக்கா 2-3 அக்காக்கள் இருக்காங்க, அவங்களுடைய அனுபவத்தில் வந்து அவங்க விஸ்வரூப தரிசனம்லாம் பார்த்தவங்க. ஸோ அதில் வந்து இந்த அக்காவும் ஒரு, ஸோ இவங்களை கூப்பிட்டு அந்த அக்கா வந்து ஒரு பஜன் பாடினாங்க குருநாதர் முன்னாடி உட்காந்து. அதான் அவங்க சொன்னாங்க, நம்ம அவங்க பஜன் பாடும்போது அந்த பஜனில் சொல்கிறாங்க, பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது குருன்னா யாருன்னு, உண்மையிலேயே கண்ணை மூடி அந்த குருவை நீ அனுபவிச்சு கிடையாது, அந்த குருவுடைய கால் பாதத்தில் இருக்கிற ஒரு சின்ன தூசியில் இருக்கிற ஒளி கூட உன்னுடைய கண்ணை குருடாக்கிடும், அவ்வளோ பெரிய ஒளி, அந்த ஒளியை நான் பார்த்துருக்கேன் நீ பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஜன். அந்த அக்கா தன்னுடைய அனுபவத்தில் வந்து பண்ணதான் அனுபவித்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அதான் குருநாதர் சொன்னார், ஒரு குருன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அது வந்து இந்த மாதிரி இந்த பெண் இருக்கா பாரு, சின்ன குழந்தையிலேருந்து என் கூட இருக்கா, இன்றைக்கி வந்து அவளுக்கே 50 வயசு, அவளுடைய பையன் வந்து காலேஜ் படித்து முடிக்க போகிறான். ஸோ அந்த மாதிரி தவம் செய்கிறா இவ, சின்ன வயசுலேருந்து தவம் செய்கிறா, கல்யாணம் ஆன பிறகும் தவம் செய்கிறா. ஸோ அந்த மாதிரி ஒரு தூய்மையான தவ ஸ்டேஜில் போய் குரு மேலே அசாதாரணமான நம்பிக்கை, குரு மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை,
ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த ஒளியெலாம் உனக்கு ஒன்றுமே ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி குருநாதர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த அந்த பஜனை பற்றி பேசும்பொழுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் விஸ்வரூப தரிசனம் பற்றி நான் நிறையா வீடியோ போட்டது கிடையாது, பட் ஆனால் வந்து விஸ்வரூப தரிசனம்லாம் உண்மையிலேயே நடக்கக்கூடிய விஷயம்தான். அது ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா யோகிக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பவர். ஆனால் அந்த அந்த சிஷ்யர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயம். எந்த சிஷ்யர்னால் மிகச்சிறந்த தபஸ்வி. ஸோ இது வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அப்புறம் குருநாதர் வந்து கடைசியாக என்ன சொன்னார்னா, வியாச பூர்ணிமா, வியாசர் வந்து மனித குலத்தில் இந்த எல்லா மனுஷங்க மேலேயும் வந்து கருணை வச்சு வேதத்தை எழுதினார். வியாசர் மனசில் ஏதோ தோணித்து, ஒருவேளை வேதத்தை வந்து இன்றைக்கி வந்து குருகுல ஸ்டைலில் இருக்குது, எல்லோரும் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவரே நம்ம மேலே கருணை காட்டி எழுதிட்டு போனார். வியாசர் சப்போஸ் எழுதலைன்னா நிஜமாகவே வேதத்தை வந்து, வேதம் அழியாத ஞானம்தான், ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேதம் கூட இரு இல்லாமல் போயிருக்கும். வியாசருடைய அருளால் தான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வியாச பூர்ணிமா நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இதை வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து குரு பூர்ணிமான்னு சொல்லிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணிட்டான். ஸோ கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் சொல்கிறார்னா, பாவத்தை நினைக்காதே, நினப்பில் கூட பாவம் செய்கிறதுக்கு யோசிக்காத, எப்பொழுதுமே வேதத்தை பற்றி யோசி, எப்பொழுதுமே குருவை பற்றி யோசி, அந்த குருவுடைய தவத்தை பற்றி யோசி, குருவுடைய தவத்தை நீ மற்றவங்களுக்கு பேசு, அதில் உனக்கு புண்ணியம்தான் கிடைக்கும். ஆனால் குருவை வந்து லேசாக எடை போட்டுறாத அப்படிங்கிற விஷயத்த குருநாதர் சொன்னார். எங்கள் குருநாதர் மாதிரி ஒரு தபஸ்வி வந்து உண்மையிலேயே பிறக்கிறது, இனிமே பிறப்பாங்களாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா குருநாதர் இன்னொரு அக்காவுடைய ஒரு அனுபவத்தில் சொன்னாங்க, இறைவனே வந்து அந்த அக்காவுக்கு தியானத்தில் வந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, இறைவனே சொன்னாராம், உன்னுடைய குரு மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்டு ஒரு தபஸ்வி யோகி வந்து இந்த உலகம் பார்க்க முடியாது திருப்பி அப்படிங்கிற மாதிரி அந்த அக்காவுக்கு அனுபவம் வந்து தான் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெய்சிலிருக்க வைக்கிற ஞானம். இதெல்லாம் இது வந்து குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியில் யார்கிட்டயா சொன்னீங்கன்னா கேலி பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உண்மையான மார்க்கம் ஒரே மார்க்கம் மட்டுமே, வேத மார்க்கம். வேதத்தில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.